கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். நம்முடைய காரியங்களெல்லாம் ஆண்டவர் ஜெயமாய் மாற்றி கொடுப்பார். நடந்த காரியங்கள், சொல்லப்பட்ட காரியங்கள், எதிர்பார்க்குற ஆசீர்வாதங்கள் வரவில்லை என்று சொன்னால் இன்றைக்கி ஒரு நற்செய்தி. கர்த்தர் எல்லாவற்றையும் கூட்டி சேர்க்க கர்த்தர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஆமென், ஹாலேலூயா. பிரியமான தேவ ஜனமே, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் வார்த்தையை நம்ம கடந்து செல்லப் போகிறோம். ஒரு காரியம், ரன்னிங் ரேஸ் பார்த்துருக்கீங்களா? இது ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஒரு பந்தயம்தான். ஆகவே இந்த பந்தயம் எப்படி இருக்குன்னா, ஆன் யுவர் மார்க், கெட் ஸ்டெடி, அதுக்கப்புறம் ரன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓடுங்க, இளைப்படைய மாட்டீங்க, நடங்க, சோர்ந்து போக மாட்டீங்க. கர்த்தர் உங்களுக்கு புது பலனை கர்த்தர் கொடுப்பார். கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயர பறக்க அனுபவத்தை ஆண்டவர் கொடுப்பார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? வார வாரம் எதிர்பார்த்து வாருங்க. வார வாரம் வருகிற பொழுது நீங்கள் மற்ற நீங்கள் வாங்க, ரொம்ப முக்கியம். நீங்கள் வரும்பொழுது ரெண்டு பேர்த்த கூட்டிகிட்டு வாங்க. போன வாரம் நான் வெள்ளிக்கிழமை சாட்சி சொன்னார், ஒரு பிராமின் ஒரு கிட்டத்தட்ட பிசாசனால் அவதிப்பட்டிருந்தார். ரொம்ப வருஷமாக, 10 வருஷமாக போராட்டம், எல்லா இடத்துக்கும் போய் ஜோமன் பண்ணிட்டார். ஆனால் இங்கே வெள்ளிக்கிழமை ஒரு நாள் வந்தார், ஜோமனோ உடனே அதை டெலிவரன்ஸ் ஆச்சு. அவர் நேற்று வந்து இப்போ வெள்ளிக்கிழமை வந்து சொல்கிறார், வேலை கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா அவங்க 10,000 வேலைக்கு கொடுத்து சம்பளமும் 2,500 அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். ஒரு பிராமின் இருக்கு சோதரம், நான் இந்து பிராமின் குடும்பத்துலேருந்து வந்திருக்கேன். 20 வருஷமாக செய்வன கோளாறுல ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆண்டவர் 10 வருஷமாக 2014 என் வாழ்க்கையில் வந்தார். அதுலேருந்து நல்லா இருந்தது, ஒளியாக காய்ச்சி கொடுத்துட்டு போனார். எவ்வளவோ சபைக்கு போனேன், எவ்வளவோ கோயிலுக்கு போனேன், ஏர்வாடிக்கு போ, நாகூருக்கு போ, எங்கெல்லாமோ போ சொன்னாங்க. எல்லா இடமும் போயிட்டு வந்தேன், எதுவுமே இதாகலை. என் உடம்புல பிசாசு ரொம்ப சித்திரவதையாக பண்ணிடுச்சு. ஆனால் என்னன்னு தெரில, இங்கே ஒரு அம்மா மேரி சிஸ்டர் சொன்னாங்க இங்கே வாங்கன்னு சொல்லி 6 மாதமாக சொன்னாங்க. ஆனால் என்னால் இங்கே வரவே முடியலை. ஒரு நாளுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. சரின்ட்டு இங்கே வந்திருக்கப்ப உட்காந்தேன், எனக்கு கொட்டாயாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி, சபை முடிஞ்சிருச்சு, பாஸ் சார் ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ண தலையில் கையை வச்சேன்னு என் உடம்புல இருந்த தீய சக்தி ஓடியாக போயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதாவது என் வாழ்க்கையில் வந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ஜெயம்னு 10 வருஷமாக சொன்னேன். ஆனால் இங்கே வந்து தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்கு ஜெயம் கொடுத்தது. ஆமாம், இப்போ மறுபடியும் சார் ஜெபம் பண்ணார். எனக்கு ஒரு 10,000 ரூபா சம்பளத்து, 7,000 ரூபா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். 10,000 ரூபா சம்பளத்தில் வேலைக்கு நாளைக்கு போகிறேன். ஆண்டவர் இங்கே வந்து ரொம்ப நல்லா செஞ்சார். ரொம்ப நன்றி, நன்றி. ஆமென். எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 9:6. அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். அவர் பெரியவர். அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அங்கே போவோம். ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான். ஆமா, நம்ம போக வேண்டிய, உங்களுக்கும் எனக்கும் போக வேண்டிய வழி ஒன்று இருக்கிறது. அந்த வழியில போகும்பொழுதுதான் ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த சம்பவத்தில் உங்களுக்கு எல்லாரும் தெரியும், சவுல் என்ற மனுஷன், உங்கள் அப்பா பெரிய பணக்காரரு, நிறைய கழுதைகள் இருக்குது. இந்த கழுதெல்லாம் காண போயிடுச்சு ஒரு நாள். இது காண போனோன்னு என்ன பண்ணுறாரு, சவுலோட அப்பா என்ன சொல்கிறார், நீ இப்போ மகனே, நம்ம காணா போன கழுதைகள்லாம் தேடி கொண்டு வா அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு சொன்ன உடனே சவுல் அதற்கு என்ன செய்தான், போகமாட்டேன்னு சொன்னானா? வேலை பாருங்கப்பா, உங்களுக்கு ஒரு வேலை இல்லை, கலையை காட்டிச்சுட்டு காட்டி கடை. நான் அப்பயே சொன்ன வித்துரு வித்துருன்னு கேட்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அப்பிரியமான தெய்வ சின்னமே, அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்தில் தேவனோட மண் அப்படியே இந்த போகிறாங்க, தேடுறாங்க, ரெண்டு பேரும் போய் தேடிட்டே இருக்காங்க. ரொம்ப தூரம் போகிறாங்க, 3 நாள் ஆச்சு, 3 நாளாக தேடிட்டு இருக்காங்க, கிடைக்கல. அப்போ வேலைக்காரன் சொல்கிறான், இந்த பட்டணத்தில் ஒருத்தர் இருக்கார், அவர் தேவனோட மனுஷன், அவர் பெரியவர், அவர் சொல்கிறதெல்லாம் எப்படி நடக்குமா, தப்பாமல் நடக்கும். அங்கே போவோம், ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழிகளை நமக்கு தெரிவிப்பார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போக வேண்டிய வழி ஒன்று இருக்கிறது, தேவனுடைய வழி ஒன்று இருக்கிறது, ஆண்டோட வழி ஒன்று இருக்கிறது, தேவனோடு கூட நடக்கிற ஒரு வழி இருக்கிறது. சவுல் புறப்பட்டு போக ஆரம்பித்தான். அவங்க அப்பாவோட பேச்சை
நம்பி தனி மனிதனாக போனான். வேலைக்காரர்களோடு அவனும் போகிறான், ஆனால் சவுல் போகிறான். யோசேப்பு தன்னுடைய சகோதரன் பார்ப்பதற்காக அவன் போனான். இரண்டாவது தாவீது யுத்தத்தில் தன்னுடைய சகோதரரை பார்க்கறதுக்காக போனான். ஆனால் போன அவன் என்னன்னா ராஜாவாயிட்டான். யோசேப்பு போனவன் என்னவானா எகிப்தில் பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டான். சவுல் போனவன் கழுதியை தேடிட்டு போனவன் இஸ்ரவேலுக்கு முத முத ராஜாவாக அமைக்கப்பட்டான். ரூத் போனான் எங்கள் வயலில், அந்த வயலை அவளுக்கு சொந்தமாச்சு. ஹலோ, கத்தர் உங்களுக்கும் அப்படிப்பட்ட காரியத்தை செய்வான். அவர் சொல்லுகிற பாதையில் நீங்கள் போனீங்கன்னா, கீழ்ப்படிந்து போனீங்கன்னா, ரூத் கீழ்ப்படிந்து வயலுக்கு போய் அந்த கோதுமை மணிகள்லாம் பொறுக்கி வந்தால், ஆனால் அது அவளுக்கு சொந்தமாக மாறினது. இன்றைக்கு அது உங்களுக்கு சொந்தமாக மாறும். தேவகுணுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகள் நீங்கள் நிறைய பேரோட வாழ்க்கையில், ஆண்டவரே எனக்கு வழி தெரியல, எனக்கு எந்த வேலை கிடைக்குன்னு தெரில, என் குடும்பத்தை எப்படி நடத்துன்னு தெரில, ஊழியத்தை நாங்கள் எப்படி நடத்துன்னு தெரில, திருச்சபை எப்படி நடத்துன்னு தெரில. நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறதா என்ன தெரியுங்களா, ஆண்டவரே எனக்கு வரங்கள் கிருபைகள் அதெல்லாம் இருக்கட்டும், அது ரெண்டாவது, ஆனால் எனக்கு நீங்கள் வேணும். இயேசு கிறிஸ்து மாத்திரம் எனக்கு வந்துட்டால் போதும், எனக்கு எல்லாம் மற்றதெல்லாம் வந்துடும். ஆண்டவருடைய வார்த்தை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு. அதனால் இயேசுவை மொதல் நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா போதும், மீதி எல்லாம் உங்களுக்கு வந்துடும். அவரை பிடிச்சிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் தவறிவிட்டால் இன்றைக்கி ஒரு நற்செய்தி பிடிச்சிக்கோங்க. கர்த்தர் உங்களை கரம் பிடித்து வழி நடத்துவார். ஆமென். இன்றைக்கி வழி தெரியாமல் இருக்கிறீங்கன்னா, மனுஷனிடத்தில் ஆலோசனை கேட்கறது, தேவ மனுஷனிடத்தில் ஆலோசனை கேட்பது, வழி தெரியாமல் போகிற ஒரு சூழ்நிலை வரும். உங்களுக்கும் எனக்கும் வழி தெரியாமல் சூழ்நிலை என்ன பண்ணுவோம், படித்து முடிச்சிட்டோம், கேம்பஸில் செலக்ட் இல்லை, வேலை இல்லை, என்ன பண்ணுவோம் தெரில. கத்தரத்தில் வாங்க, அவர் தான் வழிகளை கொடுக்க முடியும். ஆமேன், ஹல்லேலூயா. உங்கள் வழிகளை பார்க்குறோம், அவருடைய வயல்கள் வேறு, உங்கள் சிந்தனை பார்க்கணும், அவருடைய சிந்தனை வேறு. ஆகவே நீங்கள் ஆண்டவரிடத்தில் வரும்பொழுது ஆண்டவர் உயர்ந்த நினைவுக்கு கத்தர் கொடுப்பார். சொன்னார் பார்த்தீங்களா, பிளமன்ராஜ் சொன்னார், நாங்கள் நினைச்சதுக்கு ஒரு படி மேலே, ஆண்டவர் ஒரு படி மேலே தான் கொடுப்பார். ஆமேன். அம்மா தொட்டுக்கோ தொடச்சிக்கோன்னு இல்லை, கத்தர் அற்புதமாக கத்தர் வழி நடத்துவார். ஆண்டவரிடத்தில் உங்கள் வழிகளை அர்ப்பணிக்கிங்க. இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க எல்லாரும், என் குடும்பம் ஆஸ்வதிக்கப்படணும்னா கத்தரை தேடினீங்கன்னா உங்கள் குடும்பம் ஆஸ்வதிக்கப்படும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஜபிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆசீர்வாதம், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தேவ பிரசனத்தில் இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ கத்தர் ஆஸ்வதத்தை கத்தர் கொடுப்பார். வசனம் சொல்லுகிறது, வார்த்தையை கேட்டுட்டு அப்படியே போகிறத அல்ல, டூ நாட் டேக் த வைஸ் டிசிஷன், இல்லை இன்னைக்கு டுடே டேக் வைஸ் டிசிஷன். இன்னைக்கு நல்ல ஒரு தீர்மானத்தை எடுங்க, வர மாதத்தில் நான் ஆண்டோடு கூட அதிகமாக நெருக்கமாக இருக்க போகிறேன். அப்படி போகும்பொழுது உங்கள் கால்கள் என்ன செய்யாது, சறுக்காது. கர்த்தர் தம்முடைய வழியை ஆண்டவர் நமக்கு வைத்து வைத்திருக்கிறார். ஆகவே உங்கள் போகிறதுக்கு முன்னாடி என்ன கேட்குறாங்கன்னா, அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு எண்ணத்தை கொண்டு போவோம், எண்ணத்தை கொண்டு போவோம், நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்டங்கள் செலவழிந்து போயிற்று, தேவனுடைய மனுஷனாகிய அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றும் இல்லையே என்றான். ஆண்டோட மனுஷன், தேவ மனுஷனை பார்ப்பதுக்கு போறப்ப என்ன பண்ண, வெறுங்கையா மாறாதீங்க. நீங்க விதைச்சு பாருங்க, கத்தர் உங்களை அறுவடை பண்ணுவார். ஆமே, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த நேரத்தில். என்ன பண்ணுவேன், நான் விதப்பேன், எனக்கு எனக்குள்ளே தெரிஞ்ச பாஸ்டருக்கு நான் விதப்பேன், விதைச்சிட்டு பெசாமல் இருப்பேன், ஒன்றுமே தெரியாது, அவர்கிட்ட சொல்லவும் மாட்டேன். ஆனால் கத்தர் ஆட்டோமேட்டிக்காக கத்தர் ஆசுவத்தை கத்தர் கொடுப்பார். ஆமே. ஆகவே தேவ மனுஷனை பார்க்கும்பொழுது சும்மா வெறுங்கையோடு வந்து நிற்க வேணாம். அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. யாருக்கு தெரிஞ்சிருக்குன்னா, வேலைக்காரனுக்கு தெரிஞ்சிருக்கு. யாருக்கு தெரியல, யாருக்கு தெரியல, சவுளுக்கு தெரியல. அப்போ அது கூட காசு அவன்கிட்ட இல்லை, யார்கிட்ட தான் வாங்குகிறான், வேலைக்காரன் தான் வாங்குகிறான்.
அந்த வேலைக்காரன் பின்னும் சவுலை பார்த்து, இதோ என் கையில் இன்னும் கால் சேக்கல் வெள்ளியும் வெள்ளி இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் நமக்கு நம்முடைய வழியை அறிவிக்கும் படிக்க அதை அவருக்கு கொடுப்பேன் என்றான். ஆமென். தம்முடைய வழி, உங்களுடைய வழி தேவன் அறிவார். என் வழி கர்த்தருக்கு தெரிந்திருக்கிறது. ஆமேன். ஆகவே தேவ வழி உங்கள் வாழ்க்கையில் அறிந்து கொள்வது எப்படி என்று சொன்னால், தேவ சமூகத்தில் நீங்கள் வரும்பொழுது ஆண்டோட வழியை, பழைய ஏற்பாட்டில் ஆண்டோர் வழிகளை வந்து எப்படி சொன்னார்னா, ஆடியபிளாக சொன்னார், பேச ஆரம்பித்தார். அவரெல்லாம் ஆப்ரஹாம்லாம் சத்தத்தை கேட்டார். இந்த சத்தம் ஆண்டோர் சொல்லுகிற சத்தத்தை கேட்டார். சொல்வார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் ஆப்ரஹாமோடு கூட பேசினார், ஈசாக்கோடு பேசினார், யாக்கோபோடு பேசினார், நோவோடு பேசினார், ஏனோக்கோடு பேசினார், எல்லாவற்றோடு கூட ஆண்டவர் டைரக்டாக பேசினார். ஆனால் நாட்கள் செல்ல 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 ஆண்டவர் பேச்சை ஆண்டவர் நிப்பாட்டி வைத்துட்டு, ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமாகவும் தரிசனங்கள் மூலமாகவும் தேவ மனுஷர்கள் மூலமாகவும் சின்ன பிள்ளைகள் மத்தியிலையும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். ஒருவேளை உங்கள் ஆவிக்குரிய ரீதி உங்கள் லெவலுக்கு இல்லாமல் இருக்கலாம், உங்களோட அடிமட்டமாக இருக்கலாம், அவங்கள கொண்டு கத்தர் உங்களோடு கூட பேசுவார். நம்புறோங்கிறாமேன்னு சொல்லுங்கள். ஆமேன். நிறைய பேர் இடத்துல ஆண்டவர் ஆகிய தேவன் பேசுகிறது இல்லை, இல்லை பேசுகிறாரு, ஸ்டில் தரிசனத்தில் பேசுகிறாரு, இன்னும் ஆண்டவர் எதில் பேசுகிறாரு, தேவனுடைய வசனத்தில் பேசுவார். ஆண்டவரே, நான் இன்றைக்கி என்ன வசனம் படிப்பது, ஆண்டோட வார்த்தை எனக்கு வந்துச்சு, இன்றைக்கி 62 சாங்க ஏசே 62:3 படித்தேன், புது நாமத்தை நான் உனக்கு தரிப்பேன் என்று சொல்லி சொன்னேன். ஆண்டோ வார்த்தை எனக்கு வேணும், டெய்லி யூ ஹாவ் டு ரிசீவ் த ரேமா, டெய்லி ஆண்டோட வார்த்தை உங்களுக்கு வேணும். போனதெல்லாம் போட்டோம், நான் தான் 62 போயிடுச்சு, ஆண்டவரே எப்படியோ போச்சு. ஆனால் அடுத்த 62 அப்புறம் என் வழி, என்னுடைய ஊழியம், என்னுடைய வழிகள் எல்லாம் கர்த்தருக்கு உகந்தவைகளாகவே இருக்கும். ஆமே. சபையில் பேசுவார். சங்கீதம் 24:5 எடுத்து வாசிக்கலாம். கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். தாவீது கேட்குற வழியை நீ தெரிவிங்க. இன்றைக்கி நம்ம ஏதோ போகிறோம், சனிக்கிழமை வருது, ஞாயிற்றுக்கிழமை வருது, சர்ச்சுக்கு போகிறோம், சர்ச்சு போட்டு வீட்டுக்கு போகிறோம், அதுக்கப்புறம் 2 லீவு, அதுக்கப்புறம் திருப்பியும் ஆராதனை, திருப்பியும் ஆஃபீஸு, திருப்பியும் வேலை. இப்படி இல்லாமல் ஆண்டவரோடு நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஏனோக்கு என்ன பண்ண, ஆண்டவரோடு கூட சஞ்சரித்தான். அப்படின்னா பேசிக்கிட்டே இருப்பான். இன்டிமேசி ரிலேஷன்ஷிப் வித் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், எப்போவுமே ஆண்டவரோடு கூட அப்படியே ஒரு நெருங்கிய உறவு வைத்து கொண்டே இருக்க எந்த ஒரு தீங்கும் வராது. ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே சில வேளை சில மனிதர்கள் மூலமாக ஆண்டவர் பேசுவார், சில வேளையில் சில உங்களிலேயும் கீழே இருக்கிறவங்களை வைத்து ஆண்டவர் பேசுவார், சில வேளையில் இந்த திருச்சபையில் வரும்பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார், சில வேளையில் ஆண்டவர் உங்களுடைய பேசுகிற நேரம் ஆண்டவர் டைரக்டாக நீங்கள் ஆண்டவர் பேசுகிறனாலும் ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமாயும் தேவ மனுஷர்கள் மூலமாயும் ஆண்டவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் எப்படிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஆதியாகமம் 25:22-23. ஆதியாகமம் 25:22-23. அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி, இப்படியானால் எனக்கு எப்படி சொல்லுங்க, இப்படியானால் எனக்கு அப்படியா, இப்படியானால் எனக்கு இப்படித்தான், எப்படியோ இல்லை. அவ சொல்றா, இப்படியானால் எனக்கு, திருப்பி சொல்லுங்களேன் வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க, இப்படியானால் எனக்கு இந்த மார்க் இவ்வளோ வாங்கினாலும் எனக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், இப்படியானால் எனக்கு அப்படியே உங்கள் வேலை உங்களுக்கு கிடைக்கும் தானே போனீங்க, கண்டிப்பாக வேலை கிடைக்கும், திருமணம் ஆகணும் அப்படியோ திருமணம் ஆகும், குழந்தை பாக்கியம் இருக்கும் நடக்கும், வேலை கிடைக்கும் நடக்கும், இப்படியானால் எனக்கு எப்படியோ அப்புறம் என்று சொல்லி சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனால், கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனால், அதற்கு கர்த்தர் இரண்டு ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, இரண்டு வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். பாருங்க, அந்த காலத்துல இந்த காலம் மாதிரி இல்லை, ஹைடெக் எல்லாம் கிடையாது, சிடி ஸ்கேனு, எம்ஆர்ஐ ஸ்கேனு, அதெல்லாம் பார்த்து வயிற்றில் என்ன இருக்குன்றதெல்லாம் பார்க்க முடியாது. அப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நம்ம ஊரில் சொல்ல மாட்டாங்க, வெளிநாட்டில் சொல்லிடுவாங்க, ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு சொல்லிடுவாங்க. பட் அந்த நாளில் தேவ மனுஷன் சொல்கிறான்,
ரெண்டு குழந்தை அவனுக்கு உள்ள இருக்கு, ஒன்றுக்கு ஒன்றும் போராடிட்டு இருக்கு, ரெண்டு ஜாதிகளாக வரும், ரெண்டு ராஜ்யங்களாக வரும். என்ன மாதிரி பாருங்க ஆண்டோட வார்த்தை. இப்படி தான் கர்த்தருடைய வார்த்தை பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் டைரக்டாக பேசுனது ஒரு காரியம், தேவ மனுஷன் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். ஆகவே நீங்கள் ஜபம் பண்ணுகிற போதெல்லாம் நமக்கு எல்லாம் உண்டாகணும், தெளிவு உண்டாக வேண்டும். என்ன தெளிவுனா, நான் ஜபிச்சிருக்கேன், கர்த்தர் இந்த காரியத்தை எனக்கு ஜெயமாய் மாற்றி கொடுத்தார். ஆமென். இன்னைக்கு அடைக்கப்பட்ட கதவை ஆண்டவர் திறக்கப் போகிறார். எல்லா கதவும் உங்களுக்காக திறக்கப் போகிறது. அநேக பிரச்சனைகள் கூட நீங்கள் வந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் ரெபேக்காள் திகைத்து போய் நின்றார். இப்படியானால் எனக்கு எப்படியோ, பெரிய ராஜா உள்ளே சண்டை போட்டுட்ருக்கானுங்களே, வெளியே வந்தால் என்ன மாதிரி சண்டை போடுவானுங்க. ஆனால் அவளுக்கு ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கொடுத்தார். அவள் சமாதானத்தோடு இருந்தார். அந்த ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. வருகிற நாட்கள், வருகிற மாதங்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள், உங்கள் குழந்தைகள், உங்களுடைய எதிர்காலம் எல்லாவற்றையும் கர்த்தர் எப்படி கொடுப்பார்னா, சமாதானமாய் கர்த்தர் மாற்றி வரான். இதை கேட்டானே அவளுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டான். ஓ, நம்மக்கிட்ட ரெண்டு குழந்தை பிறக்க போது போல் இருக்கு. உங்கள் வாழ்க்கையில் ரெட்டிப்பான நன்மையை கர்த்தர் கொடுக்க போகிறார். இன்றைக்கே ஆண்டவர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஆகவே சவுல் என்று சொல்கிற மனுஷன் எதை தேடி போகிறான்னு சொன்னால், கழுதையை தேடி போடுகிறான். 11 எடுத்து வைக்கிறான். 1 Samuel 9:11-13. அவர்கள் பட்டணத்து மேட்டின் வழியாய் ஏறுகிற பொழுது தண்ணீர் எடுக்க வந்த பெண்களை கண்டு, ஞான திருஷ்டிக்காரன் இங்கே இருக்கிறாரா என்று அவர்களை கேட்டார்கள். அதற்கு அவர்கள், இருக்கிறார், இதோ உங்களுக்கு எதிரே இருக்கிறார், தீவிரமாய் போங்கள் இன்றைக்கு ஜனங்கள் மேடையில் பலியிடுகிறபடியினால் இன்றைய தினம் பட்டணத்திற்கு வந்தார். நீங்கள் பட்டணத்திற்குள் பிரவேசித்த உடனே அவர் மேடையின் மேல் போஜனம் பண்ண போகிறதற்கு முன்னே அவரை காண்பீர்கள். அவர் வரும் மட்டும் ஜனங்கள் போஜனம் பண்ண மாட்டார்கள், பலியிட்டதை அவர் ஆசீர்வதிப்பார். பின்பு அழைக்கப்பட்டவர்கள் போஜனம் பண்ணுவார்கள், உடனே போங்கள், இந்நேரத்திலே அவரை கண்டு கொள்ளலாம் என்றார்கள். இதை யார் சொல்றது? அழகா ஒரு ப்ராஃபட்டை பத்தி, ஒரு ஊழியக்காரனை பத்தி, ஒரு பெண், ஒரு ஸ்திரீகள் சொல்றாங்க. அவளுக்கு தெரிந்திருக்கிறது எப்படிப்பட்டவர் என்று தெரிந்திருக்கிறது. யார் சொல்றா என்று சொன்னா, ஒரு பெண் வந்து சொல்கிறார், ஒரு ஸ்திரீ சொல்கிறார். ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன், பிசாசுக்கு உங்கள் பேர் நல்லா தெரிஞ்சிருக்கணும். என்ன அது எப்படி சொல்கிறாரு? ஆமாம், பிசாசுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்கள் பேரை கேட்டால் அவன் பயப்படுவான், அதனால் உங்கள் பேரை வந்து அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்கள் பேரை அவனுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அவங்க ஆள் மண்ணை ஏற்கனவே நம்மளால் தான்டா மன பையனுக்கு தான் தொந்தரவு பண்ணிட்டு நம்ம கூட தானே இருக்கான், பார்த்துக்கலாம் விட்றா அப்படின்வான். ஆனால் எப்போ நீங்கள் எதுக்குறீங்களோ அவன் பேர் உங்களுக்கு தெரியும். புரியுதுங்க உங்களுக்கு நான் சொல்கிறது? புரியுதா? நான் திருப்பி சொல்கிறேன், பிசாசுக்கு உங்கள் பேர் தெரியணும். ஏன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முழங்கால் போட்டு ஜோம் பண்ணி பிசாசை அதட்டுறீங்க, விரட்டுறீங்க, அதனால் உங்கள் பேர் அவனுக்கு நல்லா தெரியும். சில பேர் அவனுக்கு தெரியவே தெரியாது, ஏன்னா ஏற்கனவே அவங்க யார், அவங்களால் தான் அவன் ஜோம் பண்ண மாட்டேங்கிறான், பைபிள் வாசிக்க மாட்டேங்கிறான், நம்மோடு கூட சேர்ந்துட்டு எல்லாம் வேலையை செஞ்சிட்ருக்கான், அவன் நம்மாள், அவனுக்கு போய் எம்மையை தொந்தரவு பண்ணிட்டு. இன்றைக்கி அப்படி இல்லை, நீங்கள் ஆண்டோட பிள்ளையாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமே. ஹல்லேலூயா. நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். சங்கீதம் 103:7. அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். போதும், தம்முடைய வழிகளை யாருக்கு தெரிய பண்ணாரு? மோசேக்கும், அப்புறம் இஸ்ரவேல் புத்திரருக்கும். மோசேக்கு மாத்திரம் இல்லை, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தெரிய பண்ணுவார். ஆமே. நீங்கள் ஜெபித்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்கள் தேவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்து தேவன் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் கொடுக்க வேண்டுமோ அந்த இடத்தெல்லாம் வேலைகளை மாற்றம் கொடுப்பார், உயர்வு கொடுப்பார், நன்மை கொடுப்பார். ஆகவே மாற்றங்களை கொடுத்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே அப்பாவோட சித்தம் என்ன பிள்ளைகளை குறித்து, மகளை குறித்து உங்களுக்கு என்ன சித்தம்? உங்கள் நீங்களே ஒரு சித்தம் வச்சுருக்கேன், அவங்கள படித்து டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும், அல்லது லாயர் ஆக்கணும், எப்படி நினச்சிட்ருப்பீங்க? நீங்கள் எப்படி நினைக்கிறப்ப
ஆண்டவர் உங்களை எனக்கும் உங்களுக்கும் எனக்கும் என்னென்ன சித்தம் வைத்திருக்கார், உங்களுக்காக ரத்தம் சிந்தினவர், உங்களுக்காக மரித்தவர், உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தினவர் என்ன சித்தம் வைத்திருக்காருனா, நீங்கள் கீழாக மாட்டீங்க, நீங்கள் என்ன ஆவீங்க, ஆமாம் நீங்கள் வாழாக மாட்டீங்க, நீங்கள் என்ன ஆவீங்க, தலையாகுவேன், நீங்கள் போகிற இடெல்லாம் ஆஸ்வதிக்கப்படும் நம்புறீங்களா, நீர்ப்பாசன தோட்டத்தை போல கத்தர் மாற்ற போகிறார் நம்புறீங்களா, ஆலலூயா வறண்டு போன காரியத்தை ஆண்டவர் செழிப்பான நீர்க்கனியை கத்தர் மாற்ற போகிறார் நம்புறீங்களா, உங்கள் வாழ்க்கை சுக வாழ்வில் சீக்கிரத்தில் துள்ளிக்கப் போகிறது நம்புறீங்களா, ஆலலூயா. ஆகவே தேவனாகிய கத்தர் இந்த நாட்களில் மாற்றத்தை கத்தர் விரும்புகிறார். எடுத்து வாசிக்கலாம் ஆதியாகம் 18:19 எடுத்து வாசிக்கலாம். கத்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாக அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமென். அறிந்திருக்க தெரியும், ஆபிரகாம்ட்ட சொன்னா தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்வான், அவருக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி வழங்க, ஒரு வயசுக்கு மேல போச்சுன்னா நீங்க சொல்றதை கேட்க மாட்டாங்க, உங்களை எதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இப்போவே என்ன பண்ணுங்கள், சொல்லி உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி ஆண்டோட வசனத்தை சொல்லி சொல்லி நீங்கள் ஜெபித்து அவர்களை ஜெபத்தில் உட்கார வச்சு நீங்கள் செய்யும்போது தான் ஆண்டவர் அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். தகப்பனும் தாயும் கனப்படுத்துகிற பிள்ளைகளாக மாறுவாங்க. என் வழிகள் நமக்கு உங்களுக்கு தெரியும். தேவனுடைய மனுஷனாகிய ஆபிரகாம் மேலே ஆண்டவர் நம்பிக்கை வச்சிருந்தார். என்ன நம்பிக்கை வச்சிருந்தார்னா, தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்லிக் கொடுப்பார், தன்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பார். ஆபிரகாமின் தேவன் ஈசாக்குக்கு வந்தார், ஈசாக்கின் தேவன் யாக்கோபுக்கு வந்தார், யாக்கோபு தேவன் அப்படியே தொடர்ந்து பார்த்தீங்கன்னு வந்து கொண்டே இருக்கும். யாத்ராகம் 13:21 அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பமும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். ஆமென். பாருங்க ஆண்டவருக்கு வழி எப்படி கொடுக்கிறாருன்னா, இஸ்ரவேல் மக்களுக்கு பகலில் என்னவா மேக ஸ்தம்பம், இரவில் என்னவா இரவில் விட்டுறா பண்ணியா பார்த்துக்கடா அப்படின்னு விட்டாரா, இல்லை பகலில் மேகஸ்தம்பம் இரவில் அக்னி ஸ்தம்பம். இப்படி தான் ஆண்டவர் வழி நடத்தினாருங்க, உங்களையும் இப்படி தான் ஆண்டவர் வழி நடத்துவார். ஆமேன். எதனால, அவருடைய வார்த்தையினால் வழி நடத்துவார், அவருடைய வார்த்தை கொண்டு கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அருமையான தேவச்சனமே, மோசே எல்லாத்தையும் நியாயம் தீர்க்கிறான், உட்காந்து 20 லட்சம் பேர் உட்காந்து நியாயம் தீர்த்துருக்கான், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பிரச்சனை, பாளையத்தில் பிரச்சனை, போராட்டம், குழப்பம், சண்டை, பொறாமை, போட்டி. ஆனால் எத்தனோ என்ன பண்ணாருன்னா, அவர் மாமனார், மோசே இது ரொம்ப உனக்கு கஷ்டம், நீ எப்படினாலும் இப்படி கஷ்டப்படுவேன், அதனால் நீ என்ன பண்ணு, நீ பிரித்து விட்டுரு, 70 பேரை பிரித்து விட்டுரு, அவங்களாம் என்ன பண்ணிட்டோம், அவங்கள நியாயம் விசாரிக்கட்டும். அவன்கிட்ட இருக்கிற ஆவியை அவங்களுக்கு அவன் அப்படியே கொடுக்க ஆரம்பித்தான். அப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன செய்தார்களாம், நியாயம் விசாரித்தார்கள். அப்பொழுது மோசே அவன் இளைப்பார ஆரம்பித்தான், அவனுக்கு ரெஸ்ட்டு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஆகவே பிரியமான தேவச்சனமே, எத்தரோ பார்த்தீங்கன்னா மோசே மாதிரி ஸ்ட்ராங்கான ஆள் இல்லை, ஆனால் அவன் சொன்னதை யார் கேட்டா, யார் கேட்டா, என்னை மாதிரி நீ வந்து செங்கடலை பிரிஞ்சிருக்கியா, என்னை மாதிரி நீ வந்து அற்புதம் செஞ்சுருக்கியா அப்படின்னு கேட்டாரா, இல்லை. உங்கள் மாமா நான் சொன்ன உடனே அதை கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஆமாம் கஷ்டம், சில பேர் உங்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க, இவன்னா நமக்கு சொல்கிறது அது வேணாம், ஒருவேளை நல்ல காரியங்கள் உங்களுக்கு பெறப்பட்டு வரும், ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் சொல்லுவார், ஒருவேளை உங்கள் பேர பிள்ளைகள் சொல்லுவார்கள், அது ஆண்டவர் பேசுகிற வார்த்தை நம்புற ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன். ஹாலோ லூயா. ஒருவேளை அவங்க பேர பிள்ளைகள் சொல்லும், ஒருவேளை அவங்க பிள்ளைகள் சொல்லும், ஒருவேளை அவங்க நல்லா ஜெபிச்சிருக்க கூட மாட்டாங்க, அவங்க சொல்லுவாங்க கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார், நீங்கள் பயப்படாதீங்கம்மா, பயப்படாதீங்கப்பா, கத்தரை யாவம் செய்து முடிப்பார். ஹாலோ லூயா. ஆகவே கீழ் மக்கள் சொல்லுவார்கள் பயப்பட வேண்டாம், அதை நீங்கள் கேட்டு முக்கியத்துவம் படுத்தி நீங்கள் நடக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வழியை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 119:9 சொல்கிறது, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், எனக்கு போதியும் என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். ஆமென். செவ்வையான பாதைகளில் என்னை நடத்தும். துன்மார்க்கர் வழியில் நடவாமலும் பாவிகள் உட்காரும் இடத்தில் உட்காரவும் கர்த்தருடைய வேதத்தில்
பிரியமாய் இருக்கிற மனுஷன் சங்கீதம் ஒன்று ஒன்று எடுக்கிறப்பே அப்படிதான் ஆரம்பிக்கிறார். ஆகவே தேவனுடைய வழியில் நடக்கணும்னா சில காரியத்தை விட்டுறணும். நான் சொன்னேன் ஏற்கனவே, இந்த சர்க்கஸில் பார் விளையாடுறவங்க பார்த்துருப்பீங்க, இந்த பார் விளையாடுறவங்க பார்த்துருக்கீங்களா? பார் விளையாடுறது இந்த பார்லேருந்து விளாண்டு அந்த பார்க்கு போவாங்க, அங்கே இருக்கவங்க இங்கே போவாங்க, அப்படி இப்படி போவாங்க, அப்படி போவாங்க. அப்போ இந்த பாரை பிடிச்சிட்டு இப்படி வந்து இப்படி திரும்பி இந்த பாரை பிடிக்கணும். இதை விட்டால் தான் அதை பிடிக்க முடியும். இதை விடலைன்னா அதை என்ன செய்ய முடியாது? நிறைய பேர் அதையே பிடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. அதனால தான் எந்த ஆசீர்வாதம் நடக்க மாட்டேங்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். இதை விட்டு அடுத்த எல்லைக்கு நீங்கள் போகணும். இதை விட்டு ஜூன் மாதத்தில் கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் ஒரு அசாதாரணமான அற்புதங்களை கர்த்தர் செய்யப்போகிறார். அது எந்தெந்த வீட்டில் நடக்க போகுது தெரியல, கர்த்தர் நிச்சயம் நடத்த போகிறார். தேவனுடைய வல்லமை கிருப தயவு ஜூன் மாதத்தில் நடக்க போகிறது. ஆரம்பத்திலிருந்தே கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்த போகிறார். தேவனுடைய மகிமை வெளிப்படும். கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய வல்லமை ஆண்டவர் வெளிப்படுத்த போகிறார். தேவ பிரசனம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்க போகிறது. ஆயத்தப்படுத்துங்கள், ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். பி ப்ரிப்பேர். ஹல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஜெபிப்போம், ஜெபம் பண்ணுமோ, அலோன் வித் கான், ஆண்டவரோடு கூட தனிமையாக இருந்து ஜெபிங்க. முழங்கால் படிக்கிட்டு ஜெபிங்க. வேண்டாத காரியங்களாம் விட்டு விடுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, ஆண்டோட வார்த்தையை கேளுங்க, கேட்டு அதன்படி நடங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழில் படிக்கவே தெரியாது. எலும்பு எலும்புன்னு இருக்கு, நான் எலும்பு எலும்புன்னு படித்தேன். எல்லாம் சீக்க ஆரம்பித்தான் குடும்ப ஜபத்தில். அதாவது சரியான உச்சரிப்பு இல்லை. அதனால் ஆண்டோட வார்த்தை எப்பவும் மெமரைஸ் பண்ணிக்க, மெமரைஸ் பண்ணுங்கள், மனப்பாடம் பண்ணுங்கள். சங்கீதம் 37:21 எடுத்து வாசிக்கலாம். துன்மார்க்கன் துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமற் போகிறான், நீதிமானோ இறங்கி கடன் இறங்கி கொடுக்கிறான். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாராம்? பூமியை நீங்க சுதந்திரத்துக்கணுமா? நமக்கு ஒரு பிளாட் கூட சுதந்திரிக்க முடியலையே. ஆண்டவர் சொல்றார் பூமியே தருவேன்றார். ஆனா நமக்கு நம்ப முடியுமா? இதெல்லாம் நம்ப முடிய காரியமா? இந்த துணோண்டை எடுத்து வச்சுக்கிட்டே 1 கோடி ரூபா சொல்கிறான், நமக்கு ஆண்டவர் பூமியை தருவாரா அப்படின்னு சொன்ன பிறகுமே எதுவுமே நடக்காது. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நீங்கள் கீழ்படிங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமே. ஆகவே பிரியமான தேவச்சனமே, மெமரைஸ் த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டோட வார்த்தையை நினைவு எப்போவுமே மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்ஐ 2:3 எடுத்து வாசித்து பாருங்களேன். எஸ்ஐ 2:3 திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனில் இருந்து வேதமும், எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். எங்கிருந்து வருமா? சியோனில் இருந்து. என்ன வரும்? எங்க ஆலயத்துக்கு வரும்பொழுது இந்த சியோனிலிருந்து என்ன வரும்? வேதமும். ஆமா, எருசலேமிலிருந்து கர்த்தருடைய சத்தமும் கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். இங்கதான் வசனம் வெளிப்பட ஆரம்பிச்சு. என்ன வந்து உட்காந்து அரசியலை பேசிட்டு இருப்போம், 4ஆம் தேதி யார் ஜெயிப்பா, இவங்க ஜெயிப்பாங்களா அவங்க ஜெயிப்பாங்களா, இவங்க வருவாங்களா அவங்க வருவாங்க, அதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். இல்லை, ஆமே. எருசலேமிலிருந்து என்ன வருமா? கர்த்தரின் வசனம். இந்த இடத்துல இருந்து என்ன வரும் உங்களுக்கு? இப்போ நாங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கோம்? தேவனுடைய வசனத்தை சொல்லிட்டு இருக்கோம். வசனம் சொல்லிடுது. 1 Samuel 9:15 எடுத்து வாசிக்கலாம். சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே, கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க, நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். ஆமென். அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். ஆமென். சொல்றார், இன்னைக்கு காது கேட்க கர்த்தர் உங்களுக்கு சொல்வார், நீ கீழாகாம மேலாகுவ, நீ வர வர, நீங்கள் வர வர விருத்தி அடைவீங்க, நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். உங்கள் காது கேட்க நீங்கள் சொல்கிற இந்த கேட்குற இந்த வார்த்தை உங்கள் வார்த்தை வாழ்க்கையில் நிரூபணமாக வந்து அமையும். ஆமேன். உங்கள் காது கேட்க ஆண்டவர் சொல்வாராங்க. சாமுவேல்ட்ட ஆண்டவர் எப்படி சொல்கிறாருன்னா, காது கேட்க அறகுறையாக அப்படியே கேட்டுட்டு சொல்கிறதில்ல, காது கேட்க முழுமையாக ஆண்டவர் காது கேட்க. நாளைக்கு நீ நேரம் ஒரு மனுஷனை உன் இடத்துல அனுப்புவேன்,
என் ஜனமாகிய இஸ்ரவேல் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியினால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தி இருந்தார். கடாட்சித்தேன். நீங்க தான் நீங்க தான் அந்த இடத்த வாங்குவீங்க. நீங்க வர வர விருத்தி அடைவீங்க. உங்கள் பிள்ளைக்கு தான் ஃபஸ்ட் மார்க் வரும். உங்கள் பிள்ளைகளுக்கு தான் இடம் கிடைக்கும். உங்களுக்கு தான் வேலை கிடைக்கும். உங்களுக்கு தான் எல்லாம் நடக்கும். ஆண்டவர் கடாட்சித்தார், பேசினார், ஆடியபிளாக பேசினார். சாமுவேல் சவுலை கண்டபோது கர்த்தர் அவனிடத்தில் இதோ நான் உனக்கு சொல்லி இருந்த மனுஷன் இவனே, இவனே இவன் தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி கொடுக்கிறார் பாருங்க. இந்த 17 வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இதோ நான் தான். இந்த பாருங்க, பார்க்கறல்ல, இதோ ஒரு மனுஷன் வருவான்ட்டு சும்மா இல்லை. அவரு அந்த வேலை முடியிற வரைக்கும் அவர் சும்மா இருக்க மாட்டாருங்க. உங்களை ஆசீர்வதிக்க வரைக்கும் என் ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். உங்கள் தேவைகளை சந்திக்கிற வரைக்கும் அவர் சும்மா இருக்க மாட்டார். இதோ இப்போ எடுத்துக்கோ. இவ்வளோ நாள் தேடிட்டேன், எதை தேடி போனா? சவுலு கழுதையை தேடினா. ஆனால் அவனுக்கு என்ன வந்துச்சு? இப்போ ராஜமேன்மை. ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரா? கொடுப்பார். தேவ சமூகத்தில் நீங்கள் தேடுங்க, தேவ சமூகத்தில் ஆராய்ந்து பாருங்கள். என்னத்துக்காக ஆண்டவர் உங்களை கழுதையை தேடுறதுக்காக வச்சுருக்காரு? ஆட்டை மேய்க்கிறதுக்காக வச்சுருக்காரு? மாட்டை மேய்க்கிறதுக்காக வச்சுருக்காரு? கழுதையை ஓட்டுறதுக்காக வச்சுருக்காரு? இல்லை, நீங்கள் ராஜாவாக வேண்டும். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்கள் இருப்பீர்கள். ஆமே. நீங்கள் வேலைக்காரர் அல்ல, நீங்கள் ராஜாக்கள், நீங்கள் ஆசாரியர்கள். உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சுகம் இருக்கும், பலன் இருக்கும், ஆளுகை இருக்கும். தேவனிடத்தில் தேடுங்க, தேவனோடு கூட சஞ்சரிங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்தபோது சாமுவேல் சவுலை பார்த்து வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போக சொல் என்றான். அப்படியே அவன் நடந்து போனான். இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும் படிக்கு நீ சற்றே தரித்து நில் என்றான். என்ன பண்ணு? ஆமா, தரித்து நில், கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஆண்டவர் ஆசிரிக்க போகிறார். ஆண்டவர் வேலை கொடுக்க போகிறார். ஆண்டவர் திருமண வாழ்க்கையை அமைத்து கொடுக்க போகிறார். ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போகிறார். ஆண்டவர் உன் பிள்ளைகளுக்கு இந்த இடத்துல சீட்டு கற்று கொடுக்க போகிறார். கொஞ்சம் வெயிட் பண்ணு, அவசரப்படாத. எல்லாம் வந்துருச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணு. தரித்து நில் சவுல், தரித்து நில். கர்த்தர் உன்னை ஆஸ்வதிக்க போகிறார். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. மே மாதம் வெயிட் பண்ணிட்டேன், ஏப்ரல் மாதம் வெயிட் பண்ணிட்டேன், நடக்கலை. ஆனால் இப்போ இன்னைக்கு நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அற்புதம் நடக்கும், அது இன்றே நடக்கும். ஹல்லேலூயா. இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். இதோ புதிய காரியத்தை செய்ய போகிறார் ஆண்டவர். உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்ய போகிறார். சொல்கிறவங்களை ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் புதிய காரியத்தில் உங்களுக்கு செய்ய போகிறார். பிரியமான தேவச்சனமே, நீ கொஞ்சம் தரித்து நில். உனக்கு ராஜ மேன்மை ஆண்டவர் உயர்த்தப் போகிறார். உன் ஆண்டர் உயர ஆண்டர் வைக்கப் போகிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவச்சனமே, கர்த்தருனை ஆசீர்வதிக்கிறார். 10:1 எடுத்து வாசிக்கலாம். அப்பொழுது சாமுவேல் தைலக்குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. ஆமென். என்ன பண்ணார்னா, தைலக்குப்பி எடுத்த ஒன்று, ராஜாக்களுக்கு இருக்கப்ப அவங்களுக்கு தைலக்குப்பியை ஊற்றுவாங்க. இன்னொன்று வந்து, ஒரு ப்ராஃபட், ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தால் அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணுறப்ப அப்படி அபிஷேகம் பண்ணுவாங்க. அதனால் ஆண்டவர் ஜீவ மார்க்கத்தை உத்தமர்களுக்கு, தேவன் அடைக்கலமானவர், ஜீவ மார்க்கத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்கள் வழியை செவைப்படுத்த போகிறார். இவ்வளவு நாள் வராத ஆசீர்வாதம் இன்னைக்கு வேகமாக வந்துடும். அவருடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. இருக்கா? உங்கள் இருதயத்தில் இருக்கா? இருக்குன்னு சொல்கிறவங்க எல்லாமே ஒரு அலையிலே சொல்லுங்கள், ஒரு ஆமென் சொல்லுங்கள். வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது நீங்கள் கீழே விட மாட்டீங்க. கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்கு உடைந்த உள்ளத்தை கர்த்தர் ஆறுதல் கொடுத்து, ஆண்டவராகிய தேவன் ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனங்கள் நான் நினைக்கும் நன்மையினாலே
திருப்தி ஆவார்கள். ஹாலேலூயா. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடுவார்கள் என்று சொன்னால் நான் அவர்களுக்கு என்னத்தை கொடுப்பேன்? சேமத்தை கட்டளையிடுவேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சேமத்தை, ஹீலிங். ஏன் சேமம்னா என்னன்னா ஹீலிங், சுகம் கொடுப்பார். மனதிலே இருக்கிற காயங்களுக்கு சுகம், ஆரோக்கியத்தை கத்தை கொடுப்பார், ஐஸ்வர்யத்தை கொடுப்பார், கனத்தை கொடுப்பார். ஒருவேளை கழுதையை தோடி கொண்டிருப்பீங்க, ஆண்டவர் உங்களுக்கு ராஜ மேன்மையை கத்தர் கொடுப்பார். நம்புற ஒரு ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் தலைகீழ திரும்பி போட போகிறார். கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்த போகிறார். ஆகவே வரும் நாட்களில் ஆண்டவருக்காக நீங்கள் வைராக்கியமாக இருந்தால் அவரும் வைராக்கியமாக இருப்பார். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். பிரியமான தேவஜ, தேவனுக்கு பயப்படுற, ஆண்டவருக்கு பயப்படுற யாராக இருந்தாலும் சரி, எந்த குற்றமாக இருந்தாலும் ஆண்டவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். கிருபையை ஆண்டவர் தருகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் சேமத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். சேமம் என்று சொன்னால் நான் சொன்னேன், ஆரோக்கியம். ஆரோக்கியத்தை கொடுப்பார். மனதின் புண்கள், மனதின் வேதனைகள், மனதின் கஷ்டங்கள் யார்கிட்ட போய் சொல்லி அழ, யார்கிட்ட போய் நம்ம சொல்ல முடியும்? மனுஷர்கிட்ட சொல்ல முடியாது. சில காரியங்கள் மனுஷத்தை சொல்லலாம், சில காரியங்கள் மனுஷத்தை சொல்ல முடியாது. ஆனால் சில காரியங்கள் தேவனிடத்தில் மாத்திரம் சொல்லி பாருங்கள், உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும், உங்களுக்கு தேர்தல் கிடைக்கும், உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும், உங்களுக்கு வழி திறக்கும். அவர் தான் வழியை திறக்கிறவர். அவர் இல்லாமல் யாரும் வழியை திறக்க முடியாது. சங்கீதம் வெளிப்படுத்தும் விசேஷம் 3:8 சொல்கிறது, இதோ திறந்த வாசலை நான் வைக்கிறேன், ஒருவனும் அதை பூட்டான், யாரும் அதை என்ன செய்ய முடியாது, பூட்ட முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு வாசலை திறந்து வச்சுருக்கார் இந்த மாதத்தில். ஆமென். சவுலுக்கு ஆண்டவர் ராஜாவாக கொடுத்தார். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆசிரத்தை கத்தர் கொடுப்பார். நம்புற ஒரு ஆமென் செய்யுங்க. ஹல்லேலூயா. அவன் ஆண்டு அவன் சொல்கிறத அவன் தேடினது யாருன்னு தேடினான்னா, தேவ மனுஷனை தேட ஆரம்பித்தான். தேவ மனுஷனை தேடும் பொழுது தேவ மனுஷன் என்ன செய்தாரா, அவனுக்கு உடைய வார்த்தையெல்லாம், அவனுக்கு போக வேண்டிய இடத்தெல்லாம் சொல்லி, இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவனை ஆசிர்வதித்து அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணார் சாமுவேல். இந்த ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நிச்சயமாய் வருகிற நாட்களில் வரும். நீங்கள் அலைந்து திருந்திருங்க பார்த்தீங்களா. இது எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்ற போகிறார். இனி நீ அலைந்து திருவதில்லை, இனி நீ அழுது கொண்டீரா, இனி நீ துக்கப்பட வேண்டியதில்லை. நீ போகலாம். உன் விசுவாசம் உன்னை இன்றைக்கு இந்த வீட்டுக்கு, இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. நீங்கள் சொல்லுங்க, இன்றைக்கி இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இன்றைக்கி இந்த வீட்டுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார், இன்றைக்கி இந்த வீட்டுக்கு ஆண்டவர் நன்மை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த மாதம் முழுவதும் தேவன் எங்களை வழி நடத்தி ஆண்டவரே நீங்கள் நடத்தின கிருபைக்காக கூடானு கூடி நன்றி ஆண்டவரே. பயங்கரமான உஷ்ணத்திலையும் வெப்பத்திலையும் ஆரம்பித்த இந்த மாதத்தில் கர்த்தர் குளிர பண்ணி ஆண்டவரே எங்களுக்கு நல்ல மழையை வர்ஷிக்க பண்ணி எங்களையும் எங்களை ஆசீர்வதித்த தயவிற்காக கூடானு கூடி நன்றி செலுத்துகிற சுவாமி. கர்த்தாவே, இந்த ஆராதனை தேவன் எங்கள் ஆசீர்வச்சு கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவரின் எங்கள் மேல் வைத்த அழைப்பு உயர்ந்தது மாறாதது ஆண்டவரே. கர்த்தர் நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் எங்கள் ஆத்மாவை திருப்தியாக்குற தேவனாக இருப்பதற்காக உமக்கு நன்றி. அதுபோல இந்த நாள் வரையை நீங்கள் நடத்தி எங்களை ஆசீர்வதிக்க சுவாமி. கர்த்தாவே, உங்களுடைய திருக்கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லா உஷ்ணங்களும் தணிந்து இந்த மாதத்தில் ஒரு பெரிய வெற்றியின் மாதமாக இந்த கடைசி நாட்களை எங்களை சாட்சியாக நிறுத்த போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உக்கரங்கள் தணிந்து போனதற்காக நன்றி சுவாமி. வியாதிகள் விலகி போனதற்காக நன்றி ஆண்டவரே. கடன் பாரங்கள் விலகி போனதற்காக நன்றி செலுத்துகிறோம். காரியம் மாறுதலாக முடிஞ்சதற்காக நன்றி செலுத்தி தாழ்த்தி உங்களுடைய திருக்கரத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனு நல்ல 9894913619.